அன்பார்ந்த பெற்றோர்களுக்கும் அறிவார்ந்த மாணவ செல்வங்களுக்கும் அறப்பணியை அர்ப்பணிப்போடு ஆற்றிக்கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் உள்ளூர் மற்றும் உலகத் தமிழர்களுக்கும் பாவை வித்யாசிரம் பள்ளியின் சார்பாக தமிழர் திருநாளாம் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தனி ஒருவனுக்கு உணவில்லையேல் இந்த ஜகத்தினை அழித்திடுவேன் என்று சொல்லுகிறான் பாரதி. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுகிறார் வள்ளலார். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயரும் என்று சொல்லுகிறார் ஔவை பிராட்டி. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று சொல்லுகிறது மணிமேகலையும் சங்க இலக்கியமும். ஆம், உண்டி கொடுத்து உலக உயிர்களையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்றவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயிகள் கொண்டாடக்கூடிய உண்டத விழா பொங்கல். ரிக், யசூர், சாமம், அதர்வணம் என வேதங்கள் நான்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என அடிப்படை நிலங்கள் நான்கு. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என திசைகள் நான்கு. அந்த வரிசையில் பொங்கல் விழாவை கொண்டாடும் நாட்களின் எண்ணிக்கையும் நான்கு. போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல். முதலாவதாக போகி பண்டிகை பற்றி பேச வருகிறார் ஐந்தாம் வகுப்பு மாணவி தீக்ஷா. பொங்கல் போகி பண்டிகை. பெயர் பிறந்தால் வழி பிறக்கும் என்று நம்பிக்கைக்கேற்ப ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடும் தமிழர் திருநாளே பொங்கல் திருநாள். தமிழர் திருநாள் தைப்பொங்கல் அறுவடை திருநாள் என கூறப்படும். பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பண்டிகையாகும். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல் பண்டிகை மொத்தம் நான்கு நாட்களுக்கு கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, இரண்டாம் நாள் பொங்கல் திருநாள், மூன்றாம் நாள் மாட்டுப்பொங்கல், நான்காம் நாள் காணும் பொங்கல். இந்த வகைகளில் முதல் நாளான போகி பண்டிகை குறித்து நான் பேசப் போகிறேன். பொங்கல் பண்டிகைக்கு முதல் நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது இத்தினத்தின் சாரம்சம் ஆகும். தமிழர் தம் வேளாண்மை சுழற்சியின் கடைசி நாள் இதுவாகும். அதிகாலை எழுந்து வீட்டிலுள்ள தேவையற்ற பழைய பொருட்களை வீட்டின் முன்பு வைத்து தீயிட்டு கொளுத்துவார்கள். போகி பண்டிகை அன்று வீட்டு மாடங்களில் காப்பு கட்டும் வழக்கமும் தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது. இதுவே போகி பண்டிகையின் சிறப்பாகும். நன்றி, வணக்கம். போகி பண்டிகையின் சிறப்பு குறித்து மிக சிறப்பாக உரையாற்றிய தீக்ஷா அவர்களுக்கு நன்றிகள். போக்கி என்ற சொல்லின் இக்கு இடைக்குறையாகி போகி என்று மாறுகிறது. போக்கி என்ற சொல்லின் பொருள் என்னவெனில், இல்லத்தில் இருக்கின்ற தேவையற்ற பொருட்களை அகற்றுவது, அப்புறப்படுத்துவது. இல்லத்தில் மட்டுமல்ல, இல்லத்திலும் உள்ளத்திலும் இருக்கின்ற தேவையற்ற குப்பைகளையும் சிந்தனைகளையும் அகற்றி தன்னை புது மனிதனாக புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் போகி என்பதற்கான சிறந்த விளக்கத்தை வழங்கியிருக்கிறார் தீக்ஷா அவர்கள். பொங்கல் தமிழர்கள் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். விவசாயத்திற்கு அடிப்படையே இயற்கைதான். விவசாயம் செய்வதற்கு நிலம் வேண்டும், நிலம் இயற்கை. விவசாயம் செய்வதற்கு நீர் வேண்டும், நீர் இயற்கை. விவசாயம் செய்வதற்கு காற்று வேண்டும், காற்று இயற்கை. விவசாயம் செய்வதற்கு வெப்பம், வெளிச்சம், சூரியன் வேண்டும், சூரியன் இயற்கை. இப்படி விவசாயத்தின் அடிப்படையாக விளங்கக்கூடிய இயற்கையை நன்றியோடு பார்க்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அந்த இயற்கையை வழங்கக்கூடிய பொங்கல் விழாவின் சிறப்பு குறித்து ஐந்தாம் வகுப்பு மாணவர் ஸ்ரீஜன் அவர்கள் வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். பொங்கல் இது தை மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. வருடம் முழுவதும் விளைவித்த பயிர்களை அறுவடை செய்து இத்துணை நாள் உழவர் தமக்கு உதவிய பூமிக்கு சேர்த்து
நேரமாகும். அறுவடை முடிந்து அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கும் மாதம் தை என்பதால் தை முதல் நாள் இது கடைபிடிக்கப்படுகிறது. சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளே பொங்கல் பண்டிகை. உழவர்களின் உழைப்பில் விளைந்த பொருட்களான இஞ்சி, மஞ்சள், கரும்பு, புத்தரிசி போன்றவை படைத்து புது ஆடை உடுத்தி புதுப்பானையில் பொங்கலிட்டு பால் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சியுடன் ஓசை எழுப்புவோம். நன்றி, வணக்கம். புது உடை உடுத்தி புத்தரிசி எடுத்து மஞ்சள் குங்குமம் இந்த மங்களகரமான பொருட்களை எல்லாம் இயற்கைக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில் பொங்கல் விழாவை கொண்டாடுகிறார்கள் என்று பொங்கலுக்கு அழகான விளக்கம் வழங்கிய அறிவார்ந்த மாணவர் ஸ்ரீஜன் அவர்களுக்கு பாராட்டுக்கள். தமிழர்கள் ஆடு மாடுகளை கூட உயிருக்கு நிகராக கருதக்கூடியவர்கள், குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக பார்க்கக்கூடியவர்கள். குறிப்பாக மாடு தமிழர்களின் வாழ்வில் பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏர் ஓட்டுவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் பொதி சுமப்பதற்கும் உழுவதற்கும் இன்ன பிற வேலைப்பாடுகளுக்கும் மாடு தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்திருக்கிறது. அந்த மாட்டு பொங்கலின் சிறப்பை குறித்து பேச வருகிறார் வர்ஷினி, நான்காம் வகுப்பு மாணவி. வணக்கம். மாட்டு பொங்கல் மாடென்று சொல்லிற்கு செல்வம் என்று பொருள். விவசாயிகளின் செல்வ களஞ்சியமாக விளங்கக்கூடிய மாடுகளுக்கு சிறப்பு செய்யும் பொங்கலே மாட்டு பொங்கல் அன்று காலையிலிருந்து மாடுகளை குளிப்பாட்டி மாட்டின் கொம்புகளை சீவி வண்ணம் தீட்டி அழகுபடுத்தி ஆரத்தி எடுத்து மாட்டின் தொழுவத்தில் பொங்கலிட்ட மாடுகளுக்கு நன்றி செலுத்துவர். விதைக்கின்ற காலம் முதல் அறுவடை காலம் வரை உற்ற தோழனாக உயிர் நண்பனாக விளங்கிய மாடுகளை நெஞ்சார நினைத்து பார்த்து மற்றற்று மகிழ்ச்சி அடைவார். அன்று தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டும் இதுவே மாட்டு பொங்கலின் சிறப்பாகும். நன்றி, வணக்கம். விதைக்கின்ற காலம் முதல் அறுவடை காலம் வர உழவனின் தோழனாக வரக்கூடியது மாடு என்று மாட்டு பொங்கலின் மகத்துவத்தை எடுத்துரைத்த வர்ஷினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடைசியாக கொண்டாடக்கூடிய பொங்கல் காணும் பொங்கல். காணும் பொங்கலின் சிறப்பை விரிவாக விளக்க வருகிறார் சஷ்வந்த், நான்காம் வகுப்பு மாணவர். காணும் பொங்கல் கடைசியாக கொண்டாடப்படும் பொங்கல் காணும் பொங்கல் தமிழர்களின் பாரம்பரிய பண்பாட்டு பல்வலாக கருதக்கூடிய விருந்தோம்பல் அறுசுவையுடன் நிகழ்த்தப்படும். இந்நாளை கரிநாள் என்றும் கூறுவர். சின்ன சிறியவர்கள் ஆண்டார்களையும் சான்றார்களையும் உற்றார் உறவினர்களையும் பெருமைக்குரிய பெரியோர்களையும் கண்டு ஆசீர்வாதம் பெறும் நாள். அதாவது சிறியவர்கள் பெரியவர்களை காணுவதால் கண்டு ஆசீர்வாதம் பெறுவதால் காணும் பொங்கல் என்கிறோம். உழைத்து கழித்தவர்கள் இளைப்பாறும் விதமாக கடற்கரை, காவேரி ஆற்றங்கரை நிரம்பிய நீர்நிலைகள், சுற்றுலா தலங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று நீராடி உண்டு கழித்து உவகை அடைவார். இதுவே காணும் பொங்கலின் சீரும் சிறப்பும் ஆகும். நன்றி, வணக்கம். காணும் பொங்கலுக்கு அரியதொரு விளக்கம் வழங்கியிருக்கிறார் சஷ்வந்த். பெரியவர்கள் பெரியவர்களை சென்று சிறியவர்கள் காணும் நாள், பண்பாட்டு பணுவலாக விளங்கக்கூடிய நாள், விருந்தோம்பலை கடைபிடிக்கக்கூடிய நாள், கரிநாள் என்பதையெல்லாம் மிக அழகாக எடுத்துரைத்த சஷ்வந்த் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உலகின் மூத்த மொழி தமிழ், தமிழர்களின் உன்னத விழா பொங்கல். இவ்விழாவின் சிறப்பை இந்தி மொழியில் கூற வருகிறார் அனிதா வம்சிகா, ஐந்தாம் வகுப்பு மாணவி. சப்கோ மே நமஸ்கார், சப்கோ மேரி ஹார்திக் பிரணாம் சமர்த்திக் கர்த்தி ஹூ. மேரா நாம் அனிதா வம்சிகா ஹை, மே பாவே வித்யாஷ்ரம் மே பாஞ்ச்வி கக்ஷா மே படித்தி ஹூ. ஆஜ் ஆப்கே ஃபேம் மே பொங்கல் के बारे में कुछ शब्द कहने आपके हूँ। पोंगल, पोंगल पर्व दक्षिण भारत का एक प्रमुख त्योहार है। यह त्योहार विशेष रूप से तमिलनाडु में मनाया जाता है। पोंगल को ताई पोंगल के नाम में भी जाना जाता है।
यह त्योहार 14 जनवरी से 17 जनवरी तक मनाया जाता है। पोंगल 4 दिन को मनाया जाता है। पहले दिन भोगी, दूसरे दिन सूर्य एंड तीसरे दिन मट्टू और 14 दिन कन्या पोंगल मनाया जाता है। जिस दिन उत्तर भारत में मकर संक्रांति मनाई जाती है उसी दिन दक्षिण भारत में पोंगल मनाया जाता है। पोंगल के दिन चावल से बने भगवान बनाए जाता है। इस दिन सूर्य देव की पूजा की जाती है। पोंगल कृषि और फसल से संबंधित है। तमिलनाडु में यह त्योहार बहुत खुशी और उत्साह से मनाया जाता है। धन्यवाद। यमय मुदल குமரி வரை உள்ளூர் முதல் உலக நாடுகள் வரை கொண்டாடக்கூடிய உன்னத விழா பொங்கல் விழா. தீக்ஷா, ஸ்ரீஜன், வர்ஷினி, சஸ்வந்த், அனிதா, வம்சிகா தன் நால்வரும் ஆற்றிய உரையிலிருந்து இந்த பொங்கல் விழாவின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், போகி சுத்தம் என்பதை நமக்கு அறிவுறுத்துகிறது. இல்லத்தையும் உள்ளத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை போகி நமக்கு சொல்லுகிறது. பொங்கல் இயற்கையை பாதுகாக்க வேண்டும், இயற்கையை சிதைக்க கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடாது என்கின்ற செய்தியை வலியுறுத்துகிறது. மாட்டுப்பொங்கல் தமிழர்கள் ஆடு மாடுகளை கூட உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவர்கள், அவைகளின் மீது கூட அன்பு வைக்கக்கூடியவர்கள், கருணை வைக்கக்கூடியவர்கள், இரக்கம் காட்டக்கூடியவர்கள் என்கின்ற அன்பு என்கின்ற செய்தியை அது வலியுறுத்துகிறது. காரும்பொங்கல் விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு பணுகள், பகிர்ந்து உண்ணுவது தமிழர்களின் பாரம்பரிய வழக்கம் என்கின்ற கருத்தை வலியுறுத்துகிறது. நமக்கு எத்தனையோ இடையூறுகள் இன்னல்கள் வந்திருக்கலாம், அவையனைத்தும் இந்த பொங்கல் நன்னாளிலே விலகி நாம் பொருள் செல்வத்தையும் அருள் செல்வத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் பெற்று நீண்ட நாள் வாழ வேண்டும், 16 பேர்களையும் பெற வேண்டும் என்று சொல்வார்கள். களையாத கல்வி, குறையாத வயது, கபடு வராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத குடும்பம், தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வராத கொடை, தொலையாத நிதி, கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு, எல்லாம் வல்ல இறைவனின் திருவருள். இந்த 16 பேர்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டுமென எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய கல்வி நிறுவனத்திற்கும் இயக்குனர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் நன்றி, வணக்கம். Thank you so much Arumugam sir for hosting this program. Program was really well and my hearty congratulations to Deeksha, Srijan, Varshini, Sashwant and Anita Vamsika for your excellent speech. Thank you so much for all the kids who had taken time to come and take part in this Pongal celebration. And my hearty wishes to all the kids to have a very, very happy Pongal. Convey our wishes to your parents also. Have a very happy Pongal. Okay? See you soon at school. Hoping that the school will open shortly or else online classes will continue. Some of your books are still lying at the school. Please, if your parents find time, please ask them to come and carry your books so that your classes will not have any disturbances. So to all the kids, happy Pongal. பை பை. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேம்.